நிவர் புயலானது இப்போ எனதான் கரையை கடந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் அடுத்து வரப்போற 4 மணி நேரங்களுக்கு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கையை இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. அந்த 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வங்கக்கடல் பகுதியில் உருவான நிவர் புயலானது இப்போ காரைக்கால் மற்றும் புதுச்சேரி அருகே இன்று அதிகாலையில கரையை கடந்திருக்கிறதுனால இந்த நிவர் புயலானது இப்போ படிப்படியா செயலக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கதாகவும் என்னதான் இப்போ இந்த நிவர் புயலானது கரையை கடந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் அடுத்து வரப்புற 3 மணி நேரங்களுக்கு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அந்த மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காரைக்கால், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, சென்னை போன்ற பல மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதனால இப்போ என்னதான் புயலானது கரையை கடந்திருந்தாலும் கூட மக்கள் யாரும் தயவு செய்து இன்னும் 4 மணி நேரங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்ற மாதிரியும், மேலும் இந்த நிவர் புயல் மூலியமா ஏற்பட்டிருக்க பாதிப்புகளை சரி செய்யற பணியில இப்போ தமிழக அரசாங்கம் தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்கதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல மாவட்டங்களுக்கு அடுத்து வரப்புற சில நாட்களுக்கு கண்டிப்பா கனமழையானது தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும், அதனால மக்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையோட இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. மேலும் இப்போ சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்து வரப்போற 3 மணி நேரங்களுக்கு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.